உங்களுடைய நட்சத்திரத்திற்கான சித்தர் யார் மற்றும் நீங்கள் வணங்க வேண்டிய சித்தர் யார் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான சரியான சித்தரை நீங்கள் அவர்களின் ஜீவ சமாதியிலோ அல்லது தியானத்தின் மூலமோ அவர்களை எண்ணி வழிபடும் போது உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும், உடலில் உள்ள அனைத்து நோய்களும், உங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளும் அனைத்தும் தீர்ந்து அதிவிரைவில் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் முன்னேற முடியும். இப்போது உங்களுடைய நட்சத்திரங்களுக்கான சித்தரை பற்றி பார்க்கலாம். மேஷம் ராசியில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் காலங்கிநாதர். இவருடைய சமாதி மற்றும் சக்தி அலைகள் சேலம் கஞ்சமலை மற்றும் திருக்கடையூர் ஆகிய ஸ்தலங்களில் உள்ளது. இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் போகர் ஆவார். இவருடைய சமாதி பழனி முருகன் சன்னதியில் அமைந்துள்ளது. இந்த போகர் சித்தரே பழனி முருகன் கோயிலில் உள்ள கர்ப்பகிரக சிலையை நவபாஷாணத்தினால் நம்முடைய தமிழர்களுக்காக உருவாக்கினவர். மூன்றாவது நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் ரோமரிஷி சித்தர் ஆவார். இவருக்கு சமாதி இல்லை, இவர் உடல் அழியவும் இல்லை, நேரடியாக கைலாயத்திற்கு சென்று விட்டார் என்பதால் இவரை திங்கட்கிழமை வெள்ளையாடை அணிந்து வடக்கு நோக்கி நினைத்து வணங்க வேண்டும். நான்காவது நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் மச்சமுனி ஆவார். இவருடைய ஜீவ சமாதி திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ளது. ஐந்தாவது நட்சத்திரமான மிருக சீரிடத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் பாம்பாட்டி சித்தர் ஆவார். இவருடைய ஜீவ சமாதி சங்கரன் கோவில் என்ற ஊரில் அமைந்துள்ளது. இதே நட்சத்திரத்தில் பிறந்த இன்னொரு சித்தர் சட்டைமுனி சித்தர் ஆவார். இவருடைய சமாதியானது திருவரங்கத்தில் அமைந்துள்ளது. ஆறாவது நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் இடைக்காடர் ஆவார். இவருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலையில் அமைந்துள்ளது. ஏழாவது நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் தன்வந்திரி ஆவார். இவர் வைத்தீஸ்வரன் கோவிலில் ஜீவ சமாதியானவர் என்று குறிப்பிடத்தக்கது. எட்டாவதாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் கமலமுனி. இவருடைய ஜீவ சமாதி திருவாரூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது. ஒன்பதாவதாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் அகத்தியர் ஆவார். இவருடைய ஒளிவட்டமானது குற்றால பொதிகை மலையில் அமைந்துள்ளது. சமாதி திருவனந்தபுரத்தில் உள்ளது. பத்தாவதாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் சிவவாக்கியர் சித்தர் ஆவார். இவர் ஜீவ சமாதி கும்பகோணத்தில் அமைந்துள்ளது. பதினொன்றாவதாக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் தெய்வ பெண்மணி ஸ்ரீ ஆண்டாள் ஆவார். இவர் பூமாதேவியின் அம்சமாக உள்ளார். அடுத்து ராமதேவ சித்தரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்தான். இவரை வழிபட வேண்டுமானால் அழகர் மலைக்கு செல்வதே சிறப்பு. பனிரெண்டாவதாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் காகபுஜண்டர் ஆவார். இவர் ஜீவ சமாதி திருச்சி மாவட்டம் உறையூரில் அமைந்துள்ளது. பதிமூன்றாவதாக அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் கருவூரார் ஆவார். இவர் சமாதி கரூரில் அமைந்துள்ளது. அடுத்து இவர் ஒளிவட்டம் வந்து செல்லும் இடம் தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆகும். பதினான்காவதாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் புன்னாக்கீசர் ஆவார். நன்னாசேர் என்ற இடத்தில் இவருடைய ஜீவ சமாதியானது அமைந்துள்ளது. பதினைந்தாவதாக சுவாத்தி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் புலிப்பாணி சித்தர் ஆவார். அவருடைய சமாதி பழனி அருகில் வைகாவூர் என்ற இடத்தில். பதினாறாவதாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் நந்தீஸ்வரா மற்றும் குதம்பை சித்தர் ஆவார். நந்தீசர் காசி நகரத்திலும் குதம்பை சித்தரின் ஜீவ சமாதி மாயவரத்திலும் அமைந்துள்ளது. பதினேழாவது நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் வால்மீகி அல்லது வான்மீகர் என்று அழைக்கப்படுவார். இவரின் ஜீவ சமாதி எட்டுக்குடியில் அமைந்துள்ளது. பதினெட்டாவதான நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தர் பெயர் பகவான் வியாசர் ஆவார். இவர் உடல் அழிவற்றது, எனவே காற்றோடு காற்றாக கலந்து இருப்பார். இவரை நினைத்தாலே போதும், அவ்விடம் வருவார். பத்தொன்பதாவது நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த சித்தர் பதஞ்சலி ஆவார். இவர் சமாதி ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. இவரை வணங்குவதே மிகவும் சிறப்பான ஒன்று. இருபதாவது நட்சத்திரமான பூராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் பூரம் நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்ட ராமதேவர் எனும் யாக்கோபு சித்தரே ஆவார். அழகர் மலை மற்றும் மெக்காவில் ஜீவ ஒளி உள்ளது. உத்திராடாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் கொங்கணர். இவருடைய ஜீவ சமாதியானது திருப்பதியில் அமைந்துள்ளது. இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் ஆவார். இவருடைய சமாதி பாண்டிச்சேரி அடுத்து உள்ள பள்ளித்தென்னல் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இருபத்தி மூன்றாவது நட்சத்திரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் திருமூலர் ஆவார். இவருடைய ஜீவ சமாதியானது சிதம்பரத்தில் அமைந்துள்ளது. இருபத்தி நான்காவது நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் கௌபாலர். இவரின் சமாதி எங்கு என தெரியவில்லை, எனினும்
மன ஒழுக்கத்தோடு இவரை நினைத்தாலே தேடி வந்து அருள் புரிவார் என குறிப்பு உள்ளது. 26வதாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் தமரகர சித்தர் ஆவார். இவரும் நேரடியாக காற்றில் ஐக்கியமாகி கலந்துவிட்டதாக வரலாறு கூறுகின்றது. இவரை வீட்டிலேயே சிறு மணி ஓசையில் வரவழைத்து அவர் அங்கு வந்ததாக பாவித்து வணங்கலாம். கடைசி மற்றும் 27வது நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய சித்தரின் பெயர் சுந்தரானந்தர் ஆவார். இவர் ஜீவசமாதி கோயில் மதுரையில் உள்ளது. தனி அறையில் ஒற்றை தீபம் மட்டும் ஏற்றி மன ஒரு நிலைப்பாட்டோடு சித்தரை வணங்கினாலே போதும், எல்லா சித்தர்களின் ஜீவசமாதியும் சிவாலயமாகவே இருக்கும். குறைந்தது சித்த தியானத்திற்கு அரை மணி நேரமாவது ஒரு நிலையில் அமர வேண்டும். இந்த வழிமுறையை கடைபிடித்து உங்கள் கஷ்டத்தையும் வறுமையையும் போக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓம் நமசிவாய்.